எக்ஸசைஸ் 2.7 சில பேசிக்ஸ் ஃபார்முலாஸ் இருக்குது, ஒரு 6 ஃபார்முலாஸு. ஸோ பாருங்கள், ஒவ்வொரு ஃபார்முலாவையும் இண்டிவிஜுவலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஒன், இன்டகரல் டிஎக்ஸ் டிவைடட் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு 1/2 லாக் ஆஃப் மாலஸ் ஏ ப்ளஸ் எக்ஸ் பை ஏ மைனஸ் எக்ஸ். ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது, நியூமரேட்டில் ஏ ப்ளஸ் எக்ஸ் டிவைடட் பை ஏ மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் சின்னு இருக்கு ஆன்சர். செகண்ட் ஒன், இன்டகரல் டிஎக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு 1/2 லாக் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர்னால எக்ஸ் மைனஸ் ஏ, எக்ஸ் மைனஸ் ஏ பை எக்ஸ் ப்ளஸ் ஏ ப்ளஸ் சி. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர்னா எக்ஸ் மைனஸ் ஏ, ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னா ஏ ப்ளஸ் எக்ஸ். ஸோ இதை மட்டும் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த ரெண்டு ஃபார்ம்லாம் ரீகால் பண்ணிக்கலாம். எகைன் தேர்ட் ஒன், டிஎக்ஸ் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். ஸோ சேம் ஃபார்முலாவில் ரூட், ஸோ லாக் ஆஃப் மாலஸ் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். ஸோ இதே டேர்ம் தான் இங்கே வந்திருக்கு, பட் எக்ஸ் ப்ளஸ் லாக் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் சி. எகெயின் ஃபோர்த் ஒன், டிஎக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் போல எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சி ஏ ஸ்கொயர். ஸோ சேம் ஃபார்முலாவில் இந்த மைனஸ்க்கு போல ப்ளஸ் அவ்வளோதான். ஸோ லாக் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் சி. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டு ஃபார்முலாவும் ஈஸி தான். ஸோ டிஎக்ஸ் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் அப்படின்னா லாக் ஆஃப் மாலஸ் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் சி. இன்டெகரல் டிஎக்ஸ் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு லாக் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் சி. ஸோ இது எல்லாமே டினாமேட்டரில் வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் அல்லது ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அந்த டேர்ம்ஸ்லாம் இருக்குது, பட் இங்கே நியூமரேட்டர் ஸோ அதான் சேஞ்சு. இன்டெகரல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ். ஓகே, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் பை டூ. ஸோ இங்கே மைனஸ்னால இந்த இடத்துல மைனஸ், ஓகேங்களா? ஸோ இங்கே மைனஸ் மைனஸ் ஏ ஸ்கொயர் டிவைட் பை டூ லாக் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் சி. ஸோ இந்த டேர்ம் தான் அப்படி இங்கே வந்திருக்கு, ஓகேங்களா? ஸோ எக்ஸ் பை டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் பை டூ. அதே இது இன்டெகரல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் டிஎக்ஸ்னா எக்ஸ் பை டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பை டூ. ஸோ இதுதான் இந்த டேர்ம் மட்டும்தான் நீங்கள் மைண்டில் வைக்க வேண்டியது, ஓகேங்களா? ஸோ பாருங்கள், ஸோ ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பை டூ மைனஸ் ஏ ஸ்கொயர் பை டூ. இங்கே மைனஸ்னால மைனஸ், இங்கே ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே மைனஸ், இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ் இருக்கிறனால ப்ளஸ். ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சு ஃபார்முலாஸ் படித்தீங்கன்னா ஈஸி தான், ஓகேங்களா? ஸோ இந்த சிக்ஸ் ஃபார்முலாஸை பேஸ் பண்ணி தான் 2.7 எக்ஸசைஸே மூவ் ஆகும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் அந்த சிக்ஸ் ஃபார்முலாஸுமே ரீகால் பண்ணிடுங்க, மெமரி பண்ணி எழுதி பாருங்கள். நான் சொன்ன அந்த ஹின்ஸை மைண்டில் வச்சுட்டே ரீகால் பண்ணுங்கள், அப்படின்னா தான் உங்களுக்கு மைண்டில் நிற்கும். ஸோ ஒரு 2-3 டைம்ஸ் எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஃபார்முலாஸ் தெரியாமல் ஒரு சம் கூட இந்த எக்ஸசைஸ் நம்மளால் மூவ் பண்ண முடியாது. ஸோ அப்படின்னால இது இல்லாமல் அடிஷ்னலாக சில ஃபார்முலாஸ் வேறு வரும். அதனால் ஃபஸ்ட்டு இந்த பேசிக் சிக்ஸ் ஃபார்முலாஸை எக்ஸசைஸ் குரிய சிக்ஸ் ஃபார்முலாஸையும் நல்லா தரவ் பண்ணிடுங்க, ஓகேங்களா? தரவ் பண்ணதுக்கப்புறம் சம்முக்குள்ளே போங்க, ஓகேங்களா? சரி, ஓகே, நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாமா?